திருமணம் செய்த நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன லக்னமோ லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியதும் எட்டுக்குரியதும் பெண்ணுக்கு, அதே மாதிரி வந்து லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியவர் அப்படின்றது வந்து ஆணுக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ நாம் வந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு ஆணை தேர்ந்தெடுத்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது, அது வந்து அடுத்த டாபிக் கண்டிப்பாக நம்ம போட போகிறோம். அதே மாதிரி இப்போ வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து எல்லா நாளும் நமக்கு வந்து எல்லா நாளும் எல்லா நட்சத்திரமும் நமக்கு வந்து சிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து நட்சத்திரம் தீர்மானிக்கிறது அப்படின்றது வந்து நம்மளுடைய திருமண நாள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம உணர்ந்து இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லா இருந்திருக்குமா, இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணதுனால நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது வந்து சங்கடமா சந்தோஷமா அப்படின்றது வந்துச்சு தான் இன்னைக்கு டாபிக் அப்படின்றத பேசலான்னு இருக்கேன். பொதுவாக நமக்கு வந்து வாழ்க்கை அப்படின்றது வந்து பத்து பொருத்தம் பார்த்தாலும் அந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து பிரிதலையும் புரிதல் இல்லாத வந்து ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்துது. அதனால் நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து நாம் எந்த நாளில் கல்யாணம் பண்ணோம், எந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணோம், இந்த கல்யாணம் பண்ணதுனால நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ வந்து பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம வந்து பத்து பொருத்தம் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்றது வந்து பொருத்தம் பார்க்குறவங்கள்ட்டே கேட்கணும். கல்யாணம் மண்டபம் அப்படின்னு பார்க்குறோம், கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து சொந்தக்காரங்களை வந்துட்டு கரெக்டாக வந்துடுவாங்களா அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நமக்கு லீவு நாளா அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் யாருமே வந்து இந்த நாளில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லா இருக்கும், இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து யாருமே தீர்மானிக்கலை அப்படின்றது தான் உண்மை. இப்போது நம்ம வந்து இப்போ ஒரு லைஃப் செக்ஷனாக நம்ம வந்துட்டு இதை போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து ஆணனுடைய நட்சத்திரம், பெண்ணனுடைய நட்சத்திரம், ஆணனுடைய லக்னம், பெண்ணனுடைய லக்னம், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் இல்லையா. இப்போ இந்த லைஃப் செக்ஷனை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் வந்து திருமணம் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ குறிப்பு எடுத்து வச்சுக்கும் போது நாம் வந்து இப்போ சொல்லக்கூடிய அந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு ஆப்டாக இருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட வாழ்க்கை இப்படி இருக்குது, எங்களோட வாழ்க்கை சந்தோஷத்தில் இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகம் அப்படின்றது வந்து உங்களுடைய லக்னத்திற்கு ஏழுக்குரியவன் எட்டுக்குரியவன் அவன் யார், இப்போ கல்யாணம் பண்ணத்து நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தினுடைய லக்னம் நின்ற நட்சத்திரமும் அதே மாதிரி ஏழு எட்டு நின்ற நட்சத்திரமும் ஒன்றுக்கு ஒன்று காம்பினேஷன் இருக்கா. ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னம் என்பது லக்னத்திற்கு ஏழாம் இடத்துக்குரியவன் அவன் வந்துட்டு என்ன எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறானோ அந்த நட்சத்திர சாரத்தினுடைய அந்த ஒரு கிரகமும், அதே மாதிரி வந்து நமக்கு வந்து என்னைக்கு திருமணம் பண்ணுறோமோ அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகமும் ரெண்டும் நட்பாகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது ரெண்டும் வந்துட்டு நீச்சமான கிரகமாக இருந்தாலும் அதே மாதிரி பகையான கிரகமாக இருந்தாலும் பாதகமான கிரகமாக இருந்தாலும் மறைவான கிரகமாக இருந்தாலும் இல்லை பாப கிரகங்களோடு சேர்ந்தாலும் அது வந்து கல்யாண வாழ்க்கையை வந்து கசந்து விட்டுரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து உங்களுடைய ஜாதகமும் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ கல்யாணம் பண்ண நட்சத்திரத்தை இப்போ நீங்கள் வந்து நேரடியாக நம்ம வந்து இப்போ பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து கல்யாணம் பண்ணுற நட்சத்திரத்துக்கும் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது உங்களோட ஜாதகத்தை பார்த்தா மட்டுமே தெரியும். அதனால் வந்துட்டு இதிலேயே வந்துட்டு கம்பேர் பண்ண வேண்டாம். அதனால் உங்களுடைய டீட்டெயிலான வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது அப்படின்றத
ஃபுல் ஜாதகம் பார்த்தா மட்டுமே அது தெரியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து திருமண நட்சத்திரத்தை முதல்ல நம்ம வந்து பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரம் அப்படின்றது வந்து இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ராகுடைய நட்சத்திரம். அப்போ வந்து என்னக்கா வந்து இந்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் சுவாதியா வியாதியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரத்தில் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணுறீங்களோ ஒன்று கடனால் வியாதியாக இருக்கும், இல்லை கடன்னா ஒரு வியாதி தான் அது, ஓகேங்களா? கடன் வியாதின்னு ஒன்று கிடையாது, கடன் வந்தாலே ஒரு வியாதி தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடனால் வியாதியாக இருக்கும், இல்லைன்னா மனவியாதிகள் இருக்கும், இல்லைன்னா உடல் வியாதிகள் இருக்கும், இல்லைன்னா கணவன் மனைவி புரியாத வியாதியாக இருக்கும். ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படின்றது வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனைக்கு பிரச்சனையை அது வந்துட்டு அதிகமாக சந்திக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த சுவாதி நட்சத்திரத்தில் வந்து யார் கல்யாணம் பண்ணாலும் உடனே நீங்கள் ரீமேரேஜ் கண்டிப்பாக பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இன்னொன்று சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் மாங்கல்யம் அப்படின்றது வந்து ஒரு மங்களகரமான மஞ்சள் தாளியில் கட்டியிருந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு செயினில் வந்துட்டு போட்டுங்க. இப்போ வந்துட்டுனாக்கா நிறைய பேர் வந்து முறுக்கு தாலி அப்படின்னு வந்து போடுவாங்க, ஓகேங்களா? அந்த முறுக்கு தாலி அப்படின்றது வந்து எப்போவுமே வந்துட்டு தாலி அப்படின்றது வந்து முறுக்கு தாலி அப்படின்னாக்கா எப்படின்னா வந்து அந்த சரடு இருக்கு இல்லையா, அதை வந்து முறுக்கி இருக்கும் அந்த மாதிரி வந்து முறுக்கி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து போடாதீங்க. அந்த மாதிரி வந்து போட்டிங்க அப்படின்னா அது வந்து ராகு கேது பின்னிட்டு இருக்கிற மாதிரி, அது அதே மாதிரி பாம்பு வந்துட்டுனாக்கா பின்னிட்டு இருக்கிற மாதிரி. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து பிளைனாக இருக்கிற செயினில் நீங்கள் தாலியை கோர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. மங்களகரமான அந்த மஞ்சள் தாலியில் நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா உடனேயே நீங்கள் தாலியை வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த கோவில்லையுமே போய் நீங்கள் திருமணம் பண்ண வேண்டாம். உங்களுடைய வீட்டிலையே யாராவது ஒரு ஜோதிடரை நீங்கள் பார்த்து ஒரு நல்ல நட்சத்திரமாக தேர்ந்தெடுத்து இந்த முறுக்கு செயினை நீங்கள் போட்டுட்டு சாதாரண பிளைன் செயினை வாங்கி இதே தாலியை வந்துட்டு நீங்கள் மறுபடியும் கோர்த்து நீங்கள் வந்து வீட்டிலையே தாலி கட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போதுமானது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டனாக்கா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாழ்க்கை நிலை போயிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து இடி யாராலேயோ ஒரு இடி வந்து கடைசியில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இடி போட்ட மாதிரி ஆயிடும். அப்போ வந்துட்டுனாக்கா எதுக்காக பிரிஞ்சோம், என்னத்துக்காக பிரிஞ்சோம், ஏன் நமக்குள்ள பிரச்சனை வந்தது, நம்ம வந்துட்டுனாக்கா நல்லா தானே வாழ்ந்துட்டு வந்தோம், நமக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வாழ்ந்தனால நினச்சி கஷ்டப்படுறதா, வாழ போகிறனால நினச்சி கஷ்டப்படுறதா அப்படின்னு பார்க்கும்போது இது என்னடான்னா நமக்கு வந்து ஏண்டா இப்படி ஒரு சோதனை நமக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மன வியாகுலத்தை உண்டு பண்ணும் அப்படின்றதுனால தயவு செய்து சுவாதி நட்சத்திரத்தில் யார் கல்யாணம் பண்ணிங்கனாலும் அவங்க வந்து தயவு செய்து ரீமேரேஜ் அப்படின்றது பண்ணிக்கிங்க. உங்களுக்கான கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கடவுள் வந்து திருப்பதி வெங்கடாஜலபதி தான் உங்களுக்கு வந்து கடவுள். அதனால் வந்து அலமேல் மங்கால் சமேத ஸ்ரீ வெங்கடாஜலபதியை நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்களை வந்து கணவன் மனைவிக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் காப்பாற்றுவார் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும்.